அடுத்தது வந்து அதிரை ஹைதர் அலி கனடாவிலேருந்து கேட்குறாரு, ஃபிரௌனை அவனது படையை அல்லாஹ் மூழ்கடித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகாக்களையும் காப்பாற்றியதாக வரக்கூடிய வசனத்தில் மற்ற குர்ஆன் மொழிபெயர்ப்பாளர்களிடமிருந்து வேறுபட்டு ஃபிரௌனை அல்லாஹ் உயிருடன் உடைய உடலோடு மீட்டதாக மொழிபெயர்த்துள்ளீர்கள், இதற்கான தரவுகள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஃபிரௌன் வந்து அது என்ன மாதிரியான அடிப்படையில் செஞ்சான் என்பதற்கு நாம் செஞ்ச மொழிபெயர்ப்புக்கு தரவு என்னன்னு கேட்குறீங்க. தரவுலாம் தேவையே கிடையாது. குர்ஆனில் உள்ள அந்த வசனத்துக்கு நேரடியான அர்த்தமே நம்ம சொல்ல கருத்து தான் தருகிறது. நேரடி அர்த்தத்தை விட்டு விலகி போய் இவங்களாம் வியாக்கியாரம்னு நினைத்தா சேர்த்துக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்கன்னா வேறு விதமாக அவங்க சொல்லுகிறார்கள். அதாவது 10வது சூறாவில் 92வது வசனம் தானே, இந்த 10 92 வசனத்தை எடுங்க. அந்த 92 வசனத்துக்கு ஒரு விளக்க நம்பர்னு குறிப்பு போட்டிருப்போம். அந்த நம்பரில் குர்ஆனுடைய விளக்கத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாயிரும். இருந்தானே கேட்டதுக்காக நான் சொல்லிக்கிறோம். மூழ்கடிக்கப்பட்டானா, மூழ்கடித்தவொன்னே அல்லாஹ் அவன்கிட்ட பேசுகிறான். மூழ்கடித்து சாவலை உண்ணும். மூழ்கடிக்கப்பட்ட உடனே அல்லாஹ் பேசுகிறான் ஃபிரௌன்கிட்ட. ஃபல் யௌம, இன்றைய தினம். நல்லா கவனிக்கணும். ஃபல் யௌமன்னா இன்றைய தினம். நுநஜ்ஜீக்க, உன்னை காப்பாற்றுவோம். உன்னை காப்பாற்றுவோம், உன் உடலை காப்பாற்றுவோம் நல்லா சொல்லலை. பள்ளியோம இன்றைய தினம் நுநஜ்ஜீக்க, உன்னை காப்பாற்றுவோம். பி பதனிக்க, உன் உடலோடு. இன்றைய தினம் உன் உடலோடு உன்னை காப்பாற்றுவோம். எதற்காக என்றால் லி தக்கூன் லிமன் ஹல்ஃபக ஆயா, பிந்தி இருப்பவர்களுக்கு நீ ஒரு அத்தாட்சியாக சான்றாக ஆகுவதற்காக வேண்டி நம்ம அப்படி செய்வோம் அப்படின்னு அல்லாஹ் பேசினான்னு வருது. அப்போ இதில் வந்து நீ செத்துருவ, உன் உடம்பை பாதுகாத்து வைப்போம்னு வாசகமே இல்லை. இல்லை, எப்படி இருக்குது? உன்னையே பாதுகாப்போம். பொல்லியோமன் நஜ்ஜிக்க, உன்னை பாதுகாப்போம் உடலோடு. அப்போ ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டவன் சாவலை, அவன் உயிரோடும் உடலோடையும் தான் இருக்கிறான். அவன் உயிரோடு தான் கரை ஒதுங்குறான். கரை ஒதுங்கினவுடனே பின்னாடி மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்து இப்படி ஆட்டம் போட்டவன் இந்த மாதிரி வந்து ஒதுங்கிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த நிலையை ஆக்கி எல்லாம் என்ன செய்யறான், அவனை சாகடிக்கிறான். மூழ்கி சாகடிக்கவில்லை, மூழ்கின பிறகு என்ன செய்யறான்னா உயிரோடு அவன் ஒதுங்குகிறான். உயிரோடு அவன் ஒதுங்கினாத்தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும். என்ன அர்த்தம்? பள்ளியோம இன்றைய தினம் நஜ்ஜிக்க பி பதனிக்க, உன்னை வந்து உன் உடம்போடு உன்னை பாதுகாப்புன்னு என்ன அர்த்தம்? உன் உடம்பை பாதுகாப்போம்னு சொல்வதாக இருந்தால் நுநஜ்ஜி பதனக்கன்னு சொல்லுவாங்க. நுநஜ்ஜிக்க, உன்னை காப்பாற்றுவோம். பதனிக்க, உன் உடம்போடு காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னால் அப்போ ஃபிரௌன் வந்து மூழ்கடிக்கப்பட்டு சாவலை. மூழ்கடிக்கப்பட்டு எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, உன்னோட வந்தவொன்னா உன்னை மட்டும் அழிய விடமாட்டேன். எதுக்கு தெரியுமா? ஓரத்தில் உயிரோடு ஒதுங்குவாய். ஒதுங்கினவுடனே உன்னை ராஜா அப்படின்னு மதித்த மக்கள்லாம் பார்ப்பாங்க. பின்னாடி உள்ளவங்கள்லாம் பார்த்து என்ன செய்வாங்க, இவனா இப்படி இவ்வளோ ஆட்டம் போட்டான், அவனுடைய படைகளை காணா, கூட இருந்த பட்டாளத்தெல்லாம் காணா, தனியாக வந்து ஒதுங்கி கிடக்கிறானே என்று பின்னாடி உள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக நீ ஆவதற்காக வேண்டி உன்னை உசுரோட கரையில் ஒதுக்கி தான் சாவடிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக அந்த வசனம் நேரடியாக பேசுகிறது. இது குறித்து விரிவான வீடியோவிலையும் நம்ம நினைஞ்சிருக்கிறோம். தகுந்த சான்றுகளோட விரிவாக விளக்குன்னு ஒரு வீடியோவும் இருக்கிறது. இது குர்ஆனுடைய தமிழாக்கத்திலையும் விளக்கமாக இருக்கிறது. அதற்குரிய லிங்க் உங்களுக்கு என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வச்சுருவோம்.